ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் வேற கதவை வந்து தட்ட போறான். மறுபடியும் என்கிட்ட வட்டி காசு கேட்க போறான். குடுக்கறதுக்கு கையில 10 பைசா இல்ல. என் மான மறுவது எல்லாம் போக போகுது. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, சொல்லி வாய மூடல. கதவை தட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப கதவை போய் திறக்கலன்னா இப்ப என்ன பண்றது? கதவை உடச்சுக்கிட்டே வெளியே வந்துருவான் போலயே. போன் பண்ணிட்டு வந்தாலாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கணும். இந்த ஆளு போனையும் பண்ணாம இன்னைக்கு கதவையே நேரம் வந்து தட்டுறது, என்ன பண்றது? சரி, கடவுள் விட்ட வழின்னு போயிருவோம். இருங்க, கதவு உடச்சு விடாதீங்க, வாரேன். ஐயோ, பயமா இருக்கே. படுபாவி பயலுகளா, நீங்க ரெண்டு பேரும் தான் கதவை தட்டினதா? ஆமா சம்பந்தி அம்மா, நாங்க தான். என்ன சம்பந்தி அம்மா? நானும் உனக்கு சம்பந்தியும் கிடையாது, நீ எனக்கு சம்பந்தியும் கிடையாது. ஒழுங்க மரியாதையே இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட எல்லாம் வாயில பேசுறது ரொம்ப தப்பு. இருங்க, இப்பயே வழக்கு மத்த எடுத்துட்டு வரேன். ஏ உமா, கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க என்ன சொல்றோம்னு கேளு. இத்தனை வருஷம் நீ சொன்னதும் போதும், நான் கேட்டு எல்லாம் செஞ்சதும் போதும். இப்ப என் கையில குடுக்கறதுக்கு கூட ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. போதாத குறைக்கு என் குடும்பமே பிரிஞ்சு இப்ப போய் நான் நடுத்தருள வந்து நிக்காத குறைக்கு வந்து நின்றுட்டேன். மறுபடியும் எதுக்கு எங்களை கெடுக்கணும்னு என் நிம்மதியை ஒழிக்கணும்னு இருக்கீங்களா? ரெண்டு பேர் வந்து நின்றுக்கீங்க, ஒழுங்கு மரியாதையை வெளியே போங்க சொல்லிட்டேன். இங்க பாருவோமா, எங்களால போன உன்னோட நிம்மதி எங்களால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீ உன் பிள்ளைக்காக போட்ட நகை, அப்புறம் என் பையனுக்காக போட்ட நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். அப்பா தெய்வமே, இன்னைக்காவது உங்க வாயில இருந்து குடுக்கணும்னு வந்துச்சு. இத்தனை நாள் வரைக்கும் வாங்கறது எப்படி, எப்படி எல்லாம் கேட்கலாம், எப்படி எல்லாம் பொண்ணுங்க குடும்பத்தை அழிக்கலாம்னு கங்கணம் கட்டி எடுத்துருந்தீங்க. இன்னைக்காவது குடுக்கணும்னு தோணுச்சு. முதல்ல அதை எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா வீட்டை திரும்பி பார்க்காம அப்படியே போய் சேர்ந்துருங்க. முதல்ல நீங்க ரெண்டு வந்து நின்ன இடத்துல பெனாயில ஊத்தி தான் கழுவணும். முடிஞ்ச ஆசிட்ட வாங்கி ஊத்தி விடணும். அப்பத்தான் இதுல இருந்து இந்த தீட்டை எல்லாம் போகும். இல்லன்னா அவ்வளவுதான், நம்மளையே இருங்கள மாதிரியே மாத்தி அழிச்சிருங்க. நீங்க இப்படி சொல்றதுனால ஒண்ணும் நாங்க குறைஞ்சிட போறது இல்ல. ஏன்னா உங்களுக்கு நாங்க பண்ணின பாவம் அப்படி தெரியுதுல்ல? நீங்க கொஞ்ச நஞ்ச பாவமா பண்ணீங்க. இந்தாமா, நீ எங்களுக்கு கொடுத்த நகை கொடுங்க. கடவுள் புண்ணியத்துல நான் பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகல. எப்படியோ இந்த நகை பணம் எல்லாம் வந்துருச்சுடா சாமி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. எவனுக்கும் பதில் சொல்ல முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்துல இந்த நகையெல்லாம் எனக்கு வந்துருச்சு. உமா, என்ன அதான் நகையெல்லாம் குடுத்தாச்சுல, போய் சேர வேண்டிதானே? நாங்க ஒண்ணு இங்கே இருக்க போறது இல்ல. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். சோ சாமி, இவங்களுக்கு என்னதான் வேணும்னே தெரியல. என்னன்னு சொல்லி தொலைங்க. இங்க பாருமா, காசு பணம் எப்பயுமே நம்ம வாழ்க்கை ஆயிடாது. சொந்தம் பந்தம் என்னைக்கு நமக்கு வேணும்? இப்படி தனியா இருக்கிறதுனால எல்லா சந்தோஷமும் வந்துரும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, திருந்திட்டீங்களோ? நீங்க சொன்னதெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சிடுறேன். பேசாட்டுக்கு அங்கேயே நான் உட்காந்துக்கிறேன். இங்க பாருமா, நீ கோபத்துல இருக்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நாங்க ஒண்ணும் கோபப்பட போறது கிடையாது. ஏன்னா நாங்க பண்ணின பாவம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உன் பொண்ணு பூமாரி, அவ பாவம் பூ மாதிரியான குணம் கொண்டவதான். என்ன வெளியே கரடு முரடா இருப்பா, ஆனா மனசுக்குள்ள எந்த வஞ்சகமும் வச்சுக்க மாட்டா. அப்படிப்பட்டவளுக்கு அம்மாவா இருந்துகிட்டு அந்த புள்ள மனசை புரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைக்குதான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. என் புள்ள விடுற கண்ணீர் உங்களை சும்மாவே விடாது. என் வயித்தறிச்சலும் பட்ட வேதனையும் நீங்களா பட்டே தீரணும். உமா, நீ எவ்வளவுதான் திட்டினாலும் நாங்க பொறுத்துக்குவோம். எங்க பூமாரிக்காக, பூமாரியோட நீ சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கணும். என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இங்க நின்று அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை விட்டுவிட்டு ஒழுங்கா போய் வீடு போய் சேருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து விளாசு 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 எடுத்துருவேன். சரிப்பா, இங்க நம்ம பேசி ஒரு பிரயோஜனமாக போறது இல்ல. வா, நம்ம கிளம்புவோம். சீக்கிரம் போங்க, பெனாயில ஊத்தி இந்த இடத்த கழுவி விடணும். போறோம்மா. அப்பாடா, போய் தொலைஞ்சிருச்சுங்கடப்பா. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நான் இந்த வட்டி காசு எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இதுல எதையாவது ஒரு நகையை வித்தனா போதும், இல்லைன்னா அடக வச்சேனா இந்த கடனெல்லாம் அடைச்சிருவேன். இனிமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
என்ன ஏதுன்னு தெரியலையே திடுப்பு மாமா ஃபோன் பண்ணி உடனே உங்களை பார்க்கணும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டாரு. என்னன்னு தெரியலையே. ஒருவேளை மகாவுக்கு வளகாப்பு வைக்கிறத பத்தி கேட்கறதுக்கு எதுவும் வருவாரா இல்ல வேற ஏதாவது விஷயமா என்னன்னு தெரியல. கேட்டாலும் ஒன்னும் சொல்லாம வாங்க வாங்கன்னு மட்டும் சொன்னாரு. என்னன்னு தெரியலையே. மாப்பிள்ள வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள நேரமா வந்துட்டீங்களா? ஆமாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டுனால எங்களுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. என் ஃப்ரெண்டா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த மாறனா கீரனும் அவளால எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷமும் அடியோட போயிருச்சு. என்னமாமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள விட்டீங்க, இப்ப நீங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, இப்ப நாங்கதான் நிம்மதி இழந்து போய் கிடக்குறோம். மாமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க மாமா தெளிவா. எல்லாம் என்னத்தப்ப சொல்றது, அதுதான் ரெண்டு நான் பெத்து வச்சிருக்கேனே, அதுங்களால எங்க வாழ்க்கையில நிம்மதின்றதே இல்ல. அடுத்தவனு சொல்லி என்ன ஆக போகுது? வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்கிடுங்க. மாமா மறுபடியும் எதுவும் பிரச்சனைங்களா? மாறன் அப்படி எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான், இவர் ஏன் இப்படி வந்து கத்துறாருன்னு தெரியலையே. இங்க பாருப்பா, இந்த ஆனந்தி கிட்ட சொல்லி வை, நாங்க மாப்பிள்ள பாத்துருக்கோம், ஒழுங்கா அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்க்கையை பாக்கிறத விட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் மாறனை தான் கட்டுவேன் மாறனை தான் கட்டுவேன்னு எங்க நிம்மதியை கெடுக்கிறா. ஏ மாமா, அவங்கதான் இத்தனை வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. நிறுத்துங்க மாப்பிள்ள, சும்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் எல்லாம் என்ன நம்மளுடைய லெவலுக்கா இருக்கிறான் இல்ல நம்மள மாதிரி சொத்து சோகம் இருக்குதா? எதுவுமே இல்லாத அண்ணன் காவடி பையன் அவனுக்கு எங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. இதை சொன்னதுனாலதான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு. மறுபடியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மலையான கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு இருக்கீங்க. எங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, ஒழுங்கா அந்த பையனை வேற எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு போ சொல்லுங்க. சும்மா எங்க புள்ள வாழ்க்கையிலிருந்து கெடுக்க வேணான்னு. ஏமாமா, அவனோட நல்ல குணம் பத்தி உங்களுக்கு தெரியாம போய் பேசுறீங்க. அவன் எவ்வளவு பெரிய நல்லவனா வேணாலும் இருக்கட்டும்பா, அவனுக்கு இன்னும் கல்யாணம் தான் ஆகலையாம்ல, என் பிள்ளையே நினைச்சிட்டு இருக்கானாம்ல. வேற எங்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யார் வீட்லயாவது போயிட்டு வாங்கி தின்னுட்டு இருக்க வேண்டியதுன்னு அதை விட்டுவிட்டு எங்க குடும்பத்துல வந்துட்டு எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு என்னமோ அவனை தான் கட்டுவேன் இருக்கிறான். என்ன இதெல்லாம்? இல்ல நீங்களே சொல்லுங்க, நீங்களும் இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்க, ஒரு அப்பாவோட கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு புரியணும். இப்படியே அடுத்தவங்களுக்கு இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணலாம், ஆனா இதே உங்க பிள்ளைக்கு வரும்போது உங்களுக்கு வலிய வேதனை என்னன்னு தெரியும். இன்னைக்கு ரோட்ல கேட்டுக்காதீங்க. சும்மா நண்பே முக்கியம், அவன் முக்கியம், இவன் முக்கியம் இருந்துட்டு என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து விடாதீங்க சரிங்களா? இப்ப நாங்க என்ன சொன்னாலும் புரியாது மாமா உங்களுக்கு. அவன் உங்களுக்கு ஒசரம்தான், உங்களோட சம்மதத்துக்காக தான் இன்ன வரைக்குமே கல்யாணம் பண்ணாம இருக்கிறான். ஏன் இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல மாப்பிள, உங்களுக்கு புரியுதா புரியலையானே எனக்கு தெரியல. பிடிக்கல, பிடிக்காத விஷயத்தையே எங்க மேல திணிக்காதீங்க சொல்லிட்டேன். நான் அமைதியா போய்கிட்டு இருக்க வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு கோபம் வந்து உங்க நண்பனை ஏதாவது அடி வெளுத்து போட்டாலும் வெளுத்து போடுவேன், அதனால ஒழுங்கா அவங்ககிட்ட சொல்லிருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள உங்ககிட்ட மறுபடியும் சொல்றது என்னன்னா, என் புள்ள விஷயத்துல அவனை தலையிட வேணான்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த மாறன் ஆனந்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கடா, இவங்கள ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டேங்கிறான். இவங்கள இப்படி பேசுறாங்க, இவங்க வாழ்க்கைக்கு நான் என்னதான் பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பரவாயில்ல, இந்த பூக்களோட நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கு. இவனால அங்க நான் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இவன் சின்ன குழந்தை மாதிரி பூவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. மாறன், ஹே வாசந்தோஷ், இங்க பாரு, இந்த பூக்கள்ல ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு வழியில வந்துட்டு இருந்தனா, அப்போ இந்த வழியில வரும்போது இந்த பூலாம் இருந்துச்சா, அது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்காக கொண்டு வந்தேன். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வாழ்க்கைக்கு நீ என்ன பண்ண போற அத சொல்லு. என்ன மச்சான், நான் இப்பயே சந்தோஷமா தானே இருக்கேன். டேய், நான் சரியான கோபத்துல இருக்கேன்டா, இப்ப நீ என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவோட இருக்கு, அத சொல்லு. இந்த பூவை மகாவை கூப்பிட்டு குடுக்க போறேன், அவ்வளவுதான். இவனா எதிரிடா முதல்ல. என்ன சந்தோஷம், உனக்கு பைத்தியம் எங்கேயும் புடிச்சிருச்சா, இப்படி கழுத்தை வந்து நெரிக்கிற? எனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கா இல்ல உனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கான்னு உன் மனசாட்சிய பாத்து கேளு. சந்தோஷ் என்னன்னு சொல்லு சந்தோஷ். ஏண்டா, நீ ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? என்ன சந்தோஷ், என்ன ஆச்சு?
என்னடா ஆகணும், இந்த ஆனந்திக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துருக்காங்க, அவங்க இந்த வாரத்துல வீட்டுக்கு வராங்களாம். இவன் எனக்கு கல்யாணம் வேணா, கல்யாணம் பண்ணுனா மாறனவே கல்யாணம் பண்ண வேணும், ஒத்த கல்ல நின்றுகிட்டு இருக்கா. அதனால அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரே சத்தம், எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னே தெரியல. ஒழுங்கா நீ கல்யாணம் பண்றியே இல்லையா, கல்யாணம் பண்ணலன்னா சொல்லிடு, நான் அவளையாவது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க நீ நல்லா இருன்னு சொல்ற. அதை விட்டுட்டு அவ வாழ்க்கையும் எடுத்துட்டு ஓ வாழ்க்கையும் எடுத்துட்டு எங்க நிம்மதி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க. ஏ சந்தோஷ், நான் தான் சொன்னல அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் எதா இருந்தாலும்னு. ஏன்டா உனக்கு புரியலையா, அவங்க சந்தோஷத்தெல்லாம் உன்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கௌரவம் தான் முக்கியம் இருக்காங்க. உனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, போதாத வரைக்கும் நீங்களும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறீங்க, உங்ககிட்ட இப்படி சொன்னா நீங்க பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. நான் என்னடா பதில் சொல்றது, ஒழுங்கா கல்யாணம் பண்றேன்னா ஓன் ஊன் ஒரு வார்த்தை சொல்லு, நான் நாளைக்கும் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றேன், ஏன் செலவுல. அதை விட்டு விட்டு நீயும் பண்ண மாட்டேன், அவ பண்ணுனா ஒன்னதான் பண்ணுவேன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எடுக்க வேண்டியது. அடடடா என்ன சத்தம், இப்படி கத்திட்டு இருக்கீங்க, தோட்டத்துல அங்க வரைக்கும் கேக்குது. டேய் மகா வந்துட்டா, எதுவும் தெரியாம எதுவும் காட்டிக்காத. அட ஒண்ணும் இல்ல மகா, சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு அது நாங்க சிரிக்கிற சத்தம் சண்டை போடுற மாதிரி கேட்டிருக்கும் போல. சிரிக்கிறதுக்கும் சத்தம் போடுறதுக்கும் கூட தான் எனக்கு வித்தியாசம் தெரியாது. சரி நான் போய் சொல்றேன், அந்த கூட மச்சான் கிட்ட கேளு. ஏடா மாறா நீ சொல்லு. ஆமா மகா உண்மைதான். ஆமா, மூடி கேத்த ஜாடின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன சொன்னாலும் நீங்க ஆமா சாமி மட்டும் போட்டுட்டே இருங்க. சரி நான் போறேன். மகா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மாறனுக்கு சேர்த்து ரெண்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துறியா? சரிங்க போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா ஒரு முடிவு சொல்லிடுடா, இல்லையா அவளை நிம்மதியா வாழ விடு. சும்மா என்னை படுத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன், ஒன்னால நான் எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு நல்லது பண்ணி வச்சுட்டு பேச்சு வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது, இப்படி எதுவுமே பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி மச்சான், இனிமே எந்த இதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்டுட்டு வர போறாங்களாண்ட நாளைக்குன்ற, எதுவும் நடக்காம பாத்துக்கிறனா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அந்த பிள்ளை ஒண்ணையுமே நினைச்சிட்டு இருக்குன்றல. சரி மச்சான் பொறுமையா இரு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மட சாம்பிராணிய போய் அவ லவ் பண்ணிருக்க பாரு, அவளை சொல்லணும். உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல சந்தோஷ், நான் எல்லாருமே நல்லா இருக்கணும், எங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேனே தவிர, எல்லாரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படல. எதுவா இருந்தாலும் கடவுள் எங்க தலையில என்ன விதிச்சிருக்காரோ அதுபடியே நடக்கட்டும். என்னங்க கோபத்துல சாப்பிடாம கூட போயிட்டீங்க? என்னமா பண்றது, புள்ளைங்கன்னு ரெண்டு பிசாச பெத்து வச்சிருந்தா எங்க நிம்மதியா சாப்பிடுறது? சரி விடுங்க, அதையே பேசி பேசி என்ன ஆக போகுது. மாப்பிள்ள தம்பி என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா உங்க மச்சினிச்சிக்கு நல்ல புத்தி சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லுங்கன்னு. அதுவும் இல்லாம அந்த பயபுள்ளையும் இங்கிட்டுதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கானாமா, அதனால அவன் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லன்னு வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஐய அவன் இங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் இந்த ஊர்ல இப்படி வரதுக்கு வாய்ப்பே இல்லையேங்க. அது என்ன கண்டவின்னு தெரியல, அவன் விஷயம் நமக்கு தேவை கிடையாது, நம்ம பிள்ளைய நம்ம பாதுகாத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதான். நம்ம பிள்ளைய எப்படியும் அவனை பார்த்தானா அவ்வளவுதான், ஒத்த காலில அவன் தான் வேணும்னு நிப்பா. பாக்காத போதே இந்த ஆட்டம் கட்டுறா, இன்னும் பாத்துருந்தானா அவ்வளவுதான். நீங்க சொல்றத பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, மறுபடியும் இவ ஏதாவது வில்லங்கத்தை கூட்டிடுவாளோன்னு. அதனாலதான் மாப்பிள்ள வீட நாளைக்கே வர சொல்லியிருக்கேன், உன் பிள்ளைகிட்ட சொல்லி கிளம்பி ரெடியா இருக்க சொல்லு. அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது உன்ன ஆட்டம் கட்டுனான்னு வச்சுக்க, நான் யாருன்னு அவளுக்கு காட்ட வேண்டியது வந்துடும். சரிங்க. நான் எவ்வளவு பெரிய கோவக்காரன்னு உனக்கு நல்லாவே தெரியும், பிள்ளைங்க பிறந்துருச்சு தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னு அடங்கி போய் இன்னைக்கு அமைதியா இருக்கிறது, அதெல்லாம் தெரியும் தானே? தெரியுங்க, தெரியாமையா இருக்க போது. அதனால உன் பிள்ளை கிட்ட சொல்லிரு நாளைக்கு மாப்பிள்ள வீடு வராங்கன்னு. சரிங்க வாங்க, சாப்பாடு ஆயிருச்சு, சாப்பிடுவீங்க? முதல்ல உன் பிள்ளைய எப்போ ஒருத்தங்க கையில கட்டி குடுக்கறனோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியான சாப்பாடு, அது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. நீ பாரு, நான் போயிட்டு நாளைக்கு தேவையானதெல்லாம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அதுவும் இல்லாம உன் பிள்ளை மேல ஒரு கண்ணு எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இங்க மாப்பிள்ள வீடு வராங்கன்னு சொன்னோம், எஸ்கேப் பண்ணாலும் எஸ்கேப் ஆயிருவா, அதனால வீட்டை பூட்டி பத்திரமா சாவி எடுத்து வச்சுக்க. அதை விட்டுட்டு பேக்கு மாதிரி அங்க இங்கன்னு ஏதாவது ஒண்ணு போய்கிட்டு பிள்ளைய காணனு பின்னாடி என்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னைய உரிச்சு தொங்க விட்டுருவேன். சரிங்க. சோ இவளுக்கு பண்றதுக்கெல்லாம் நானே தான் பேச்சு வாங்குறதா இருக்கு, எல்லாம் என் தலை எடுத்து.